My dear students, welcome back to our channel, Madan Physics YouTube channel. So, in this video, we will talk about the most important thing. That is the most important thing. You are new to our channel. Please click the subscribe button and bell icon. Click on the bell icon. I will upload daily videos on our channel. நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். திஸ் இஸ் ஃபுல்லி ஃபார் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே இருக்கிற யூடியூப் சேனல், ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய வெல்னஸ்க்காக இருக்கிற ஒரு யூடியூப் சேனல். 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு மட்டுமே இந்த யூடியூப் சேனல் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மிக மிக முக்கியமான ஒரு நாள். என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஆல் பாஸா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. இதுக்கு தான் நான் இதில் பதில் சொல்ல போகிறேன். ஸோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி இருக்கிற அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாருமே மறந்து போயிட்டுருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பொதுத் தேர்வையே எழுதலை, பிகாஸ் ஆஃப் டியூ டு கொரோனா வைரஸ்னுடைய இந்த ஒரு மிகப்பெரிய பேரிடர், பெரிய தாக்குதல்னால பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது மாணவர்களுக்கு நடத்தப்படவில்லை. நடத்தாமலேயே அரசாங்கம், நமது அரசு வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. ஸோ கண்டிப்பாக உண்மையாகவே ஆல் பாஸ் தானா, இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிலர் ஃபெயில் பண்ணுவாங்களா? 11th ஸ்டாண்டர்ட் அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதுனுடைய என்னுடைய ஒரு கருத்தை நான் இதில் தெரிவிக்க போகிறேன். மாணவர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. யாரும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான எண்ணம் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மாணவர்கள் ஆல் பாஸ், அனைத்து மாணவர்களும் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 ஆர் 2 மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை எதை பேஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னா, காலாண்டு அரையாண்டு மதிப்பெண்கள் 40% ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் 20%. ஸோ வை? பிகாஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மாணவர்கள் காலாண்டு அரையாண்டு தேர்வுக்கு வராத மாணவர்களுக்கு என்ன வழி, எப்படி ஆல் பாஸ் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிற இந்த சூழ்நிலையில், நாளை வெளியாகக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எந்த நிலையில் இருக்கும், அனைத்து மாணவர்களுக்குமே பாஸ் மார்க் போட்டுருவாங்களா, எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு பதட்டத்தோடு தான் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ரிசல்ட் வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு வெளியாகுது. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் எல்லா முடிவுகளையும் உடனுக்குடனே நம்ம யூடியூப் சேனலில் செய்திகள், அனைத்து கல்வி சம்பந்தமான செய்திகளும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு முடிவு எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஸோ நானும் அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முறையில் வரும். பட் ஆப்சன்டீஸ் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக ஆப்சன்டீஸ் வரக்கூடும், வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ அதுக்காக மாணவர்கள் பயப்படாதீங்க, ஃபீல் ஃப்ரீ, நல்லதே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ பார்க்கலாம், ஷேர் எவ்ரி ஒன்.